அனைவருக்கும் வணக்கம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்புறம் காமர்ஸ் முடிச்சவங்களா நீங்க, உங்களுக்காக இருக்க ஒரு அரிய வாய்ப்பு. டான்ஜெட்கோ மூலியமா டிஎன்இபி விட்ட ரெண்டு போஸ்டிங், அசஸ்ஆர் அண்ட் தென் ஜூனியர் அசிஸ்டன்ட். அந்த எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன், ஸ்ட்ராட்டஜி, குவெஸ்சன் பேப்பர் அனலைசிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ். எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். பார்ட் ஒன் வந்து லாங்குவேஜ், அதாவது ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதில் 20 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. பார்ட் டூ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதில் 20 க்வெஸ்சன்ஸ். பார்ட் த்ரீ ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் 60 க்வெஸ்சன்ஸ். டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் எக்ஸாமினேஷன். மேக்ஸிமம் மார்க் 100 மார்க்ஸ். அடுத்து எவாலுவேஷன் ஸ்கீம், பார்ட் ஒன்ல 20 க்வெஸ்சன்ஸ், பார்ட் டூவில் 20 க்வெஸ்சன்ஸ், பார்ட் த்ரீல 60 க்வெஸ்சன்ஸ். சாய்ஸஸ் வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மார்க் ஃபார் கரெக்ட் ஆன்சர் வந்து 1 மார்க் தான். ஆல்சோ நெகட்டிவிட்டி மார்க் இருக்கு. ஒரு க்வெஸ்சன் தப்பானீங்கன்னா 1/3 மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணாமல் விடுற க்வெஸ்சன்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. நெக்ஸ்ட் சிலபஸ்குள்ளே போகலாம். பார்ட் ஒன் ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷில் ஃப்ரேசஸ், செனானம்ஸ், ஆன்டனம்ஸ், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், ஆர்டிக்கல், ப்ரிபோஷன், க்வெஷன் டேக், டென்ஸ், வாய்ஸ், இன்ஃபினிட்டிவ், ஜெரண்ட் அண்ட் பார்ட்டிசிபல். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். ஃபைண்ட் அவுட் த எரர், காம்ப்ரிஹென்ஷன், செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ், ஃபைண்ட் அவுட் த ஆட்வேர்ட்ஸ், செலக்ட் த ப்ளூரல் ஃபார்ம்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், கரெக்ட் டிகிரி, நியூ வேர்ட் பை பிளெண்டிங் த வேர்ட், ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது பொதுத்தமிழ் இலக்கணம். பொருத்துதல், தொடர்பும் தொடர்பும் அறிதல், பிரித்தெழுதுக, எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல், வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், தொழிற்பெயரை உருவாக்கல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பு, விடைக்கேற்ற வினா, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல், எதுகை, மோனை, இயைபு. அடுத்து பார்ட் டூ ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா, கலெக்ஷன், கம்பைலேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா, டேபிள்ஸ், கிராஃப், டயக்ராம், பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா, அனலட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வால்யூம், டைம் அண்ட் ஒர்க், பிஹேவியரல் எபிலிட்டி, பேசிக் டேர்ம்ஸ், கம்யூனிகேஷன் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் ரீசனிங்கில் பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ், லாஜிக்கல் நம்பர், ஆல்ஃபபெட்டிக்கல், டயக்ராமேட்டிக் சீக்வன்ஸ். அடுத்து பார்ட் த்ரீ ஜென்ரல் ஸ்டடீஸ். யூனிட் ஒன் ஜென்ரல் சயின்ஸ், அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. தென் கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சயின்ஸ். அடுத்து யூனிட் த்ரீ ஜியாகிரஃபி. யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. யூனிட் ஃபைவ் இந்தியன் பாலிட்டி. யூனிட் சிக்ஸ் இந்தியன் எக்கானமி. யூனிட் செவன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். பார்ட் த்ரீல டோட்டலாக யூனிட் செவன் வரைக்கும் இருக்கு. சிலபஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது க்வெஸ்சன் பேப்பர் அனலைசிஸ். இது வரைக்கும் டிஎன்இபியில் கண்டக்ட் பண்ண எல்லா எக்ஸாம்ஸோட க்வெஸ்சன் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ஒரு அனலைசிஸ் விட்டுருக்கோம். அதை பார்க்கலாம். இங்கிலீஷ் இல்லை தமிழ் கிராமர் 20 மார்க்ஸ், ஆப்டிடியூட் 20 மார்க்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி 12 மார்க்ஸ், ஜியாகிரஃபி 7, சயின்ஸ் 10, எக்கனாமிக்ஸ் 7, என்விரான்மெண்ட் 3, கரண்ட் அஃபேர்ஸ் 5, ஸ்கீம்ஸ் 3,
சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 1. அடுத்து நாம் பார்க்க போறது புக் லிஸ்ட். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷ் ஆர் தமிழ் கிராமருக்கு 6th to 10th புக்கில் இருக்க கிராமர் இலக்கியம் மட்டும் படித்தா போதும். ஆப்டிடியூடுக்கு 6th to 10th மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அண்ட் ஜாக்ரஃபிக்கு 9th, 10th, 11th, 12th ஸ்டேட் போர்ட் புக்கை ரெஃபர் பண்ணலாம். சயின்ஸுக்கு 6th to 10th சயின்ஸ் புக் ரெஃபர் பண்ணலாம். எக்கனாமிக்ஸ்க்கு 9th, 10th, 11th, 12th புக்ஸ். என்விரான்மெண்ட், ஜாக்ரஃபி கீழே கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு உங்களுக்கு எந்த கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா கவர்மெண்ட்டோட வெப்சைட் தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் .com நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாக்டவுன் பீரியட்னால எக்ஸாமோட டென்டேட்டிவ் டேட் ஆகஸ்ட் மந்த்துக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1300 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க, ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. இந்த லாக்டவுன் பீரியடை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணி சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.